My dear students, இது வந்து 2.8ல 9th sum. நான் உங்கள் அருள்ராஜன் சார் பேசுகிறேன். இப்போ இது வந்து இந்த எக்ஸசைஸ்லேயே முக்கியமான ஒரு டிஃப்ரெண்ட் சம். இது z is equal to 2 minus 2y. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன வச்சுருக்காங்க பாருங்க, ஃபைண்ட் த ரொட்டேஷன் பை ஆஃப் இசட் பை தீட்டா ரேடியன்ஸ் இந்த கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன், அதாவது கடிகார திசைக்கு எதிர் திசையில் தீட்டா டிகிரி சுற்றுறாங்க. அப்போ இசட்டை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும், எங்கே இருந்துன்னுட்டு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து தீட்டா டிகிரி சுற்றுறாங்க இங்கே வலது இடதுபுறமாக, அதாவது ஆன்டி கிளாக் வைஸ்னா கிளாக் வைஸ்னா இப்படி இப்படி வரும், ஆன்டி கிளாக் வைஸ்னா இப்படி, ஓகே இப்படி சுற்றுறாங்க. சுற்றுனா அபவுட் ரேடியன்ஸ் கவுண்டர் கிளாக் வைஸ் ஃபைன் த ரொட்டேஷன் பை, இப்போ எங்கே இருக்கும், அதாவது தீட்டா டிகிரி இடது பேசோட சுத்தினாச்சுன்னா இந்த இசட்டு வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே பாருங்கள், முதல்ல வந்து இது இதுக்கு பொசிஷனை கண்டுபிடிப்போம். ஸோ இசட் இஸ் ஈக்குவல் 2 மைனஸ் 2i. ஸோ ரேடியஸ் இந்த ஆர் கண்டுபிடிங்க, ஆர் மட்டு ஆர் இஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் ஆஃப் 2 த ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 பிளஸ் 4 தட் இஸ் 2 ரூட் 2. ஓகே கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது தீட்டா கண்டுபிடிக்கணும்ல, அது இதில் உள்ள ஆங்கிள் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் மைனஸ் 2 பை 2. மாடுலஸ் போட்டாச்சுன்னா திஸ் இஸ் 1 ஆயிரும். ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1 வந்து பை பை 4. ஓகே அதை நமக்கு தெரிஞ்சு வச்சு. இப்போ இது வந்து ப்ளஸ் மைனஸில் இருக்குது, ப்ளஸ் மைனஸ். ஸோ இது எத்தனாவது குவாட்ரண்ட்னா ஃபோர்த்து குவாட்ரண்ட். அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா, அதாவது தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா தட் இஸ் மைனஸ் பை பை 4. இப்போ நம்ம வந்து இதுக்கு எழுதிடலாம் என்னது, இசட் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டு சிஸ் ஆஃப் மைனஸ் பை பை 4, சிஸ் ஆஃப் மைனஸ் பை பை 4. ஸோ 2 ரூட் 2 சிஸ் மைனஸ் பை பை 4. அப்போ இந்த ஆங்கிள் நமக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த மைனஸ் பை பை 4 எங்கே இருக்குது, இதுதான் இந்த பாயிண்ட் தான். அப்போ இந்த ஆங்கிள், அதாவது இந்த ஆங்கிள் மைனஸ் பை பை 4னா அதாவது இதுக்கு கீழே ஆங்கிள் பை பை 4 தான். ஸோ மைனஸ் பை பை 4 ஏன் போட்டிருக்கோம்னா இது கீழே வருதுனால. ஸோ திஸ் இஸ் ஆங்கிள், திஸ் இஸ் த பொசிஷன் ஆஃப் இசட். இப்போ இதில் எது ஆட் பண்ணுறாங்கன்னு பாருங்க, ஃபஸ்ட்டு டிகிரி ஃபஸ்ட் ப்ராப்ளத்தை பை பை 3 ஆட் பண்ணுறாங்க. ஸோ பை பை 3 கவுண்டர் கிளாக் வைஸ், அதாவது எதிர் திசையில்னா என்ன செய்யணும்னா ஃபார்முலா இசட் இன்ட்டு இ பவர் ஐ தீட்டா ஃபார்முலா கவுண்டர் கிளாக் வைஸ். ஸோ இ பவர் இசட் இன்டு இ பவர் ஐ தீட்டா. ஸோ வாட் இஸ் தீட்டா, தீட்டா கொடுத்துருக்காங்க பை பை 3. ஸோ பாருங்க இசட் தான் இசட்டு, இசட் இன்டு இ பவர் ஐ தீட்டானா சிஸ் பை பை 3, பை பை 3னா கொடுத்தது ஆங்கிள் தீட்டாவுக்கு போல. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஆர்குமெண்ட்டு ஆட் ஆகும் இல்லையா. ஸோ 2 ரூட் 2 சிஸ் ஆஃப் மைனஸ் பை பை 4 ப்ளஸ் பை பை 3 ரெண்டும் ஆட் பண்ணியாச்சுன்னா சிம்பிளை பண்ணியாச்சுன்னா பாரு எவ்வளோ கிடைக்குது, பை பை 12. ஸோ நமக்கு ஃபஸ்ட் இது கண்டுபிடிச்சாச்சு. ஸோ திஸ் இஸ் பை பை 12. அப்போ நமக்கு இந்த இசட் எங்கே இருக்கும், இங்கேருந்து பை பை 12, பை பை 12னா ஒரு 15 டிகிரி வச்சுக்க, இந்த 15 டிகிரிக்கு மேலே தான் இந்த அதாவது இந்த இசட்டை ஒரு பை பை 3 டிகிரி மேலே சுற்றும் போது, அந்த கிளாக் வைஸில் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும் போது இந்த பாயிண்ட் கிடைக்கும். அடுத்தது தீட்டா இஸ் ஈக்குவல் 2 பை பை 3, தீட்டா இஸ் ஈக்குவல் 2 பை பை 3னா இதே மாதிரி தான், இதே மாதிரி செய்யணும். பட் இதில் வந்து சிஸ் 2 பை பை 3 போடணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த இதை கண்டுபிடிச்சி வச்சுக்கணும், பிறகு நமக்கு ஃபார்முலா தெரியணும். ஆன்டி கிளாக் வைஸில் டைரக்டில் சுற்றுன அப்படின்னா இசட் இன்டு இ பவர் ஐ தீட்டான்னு அர்த்தம், இசட் இன்டு இ பவர் ஐ தீட்டான்னு அல்லது இசட் இன்டு சிஸ் தீட்டா அப்படி அர்த்தம். இப்போ வந்து தீட்டா என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டாம் கணக்கில் 2 பை பை 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு சிம்பிளை பண்ணும் பொழுது ஆர்குமெண்ட் ஆட் ஆகும், 2 ரூட் 2 சிஸ் ஆஃப் மைனஸ் பை பை 4 ப்ளஸ் 2 பை பை 3. ஸோ சிம்பிளி பண்ணாச்சுன்னா என்ன கிடைக்கும் பாருங்கள், 2 ரூட் 2 சிஸ் 5 பை பை 12. ஸோ 5 பை பை 12 என்ன இருக்கு, ஓகே 5 பை பை 12. ஓகே ஸோ அடுத்த பாயிண்ட் அடுத்த பாருங்கள், மூணாம் கணக்கு பாருங்கள். இது வந்து தீட்டா இஸ் ஈக்குவல் 3 பை பை 2,
theta is equal to 3 pi by 2 epdi cheyinga so you are getting 5 pi by 4 okay 5 pi by 4 so ungalku vandu diagram podurken ovvondukku evana enna values adha ni paarenga okay so first point idu agadathu idu adathathu seriyappa so moonayum ivula chuthnaachana namakku ivula kadaikum paathirunga problem vandu ரொம்ப ஈஸியான கணக்கு பட் இந்த கான்செப்ட் வந்து இதில் தான் டூ இசட் இன்ட்டு இ பவர் ஐ தீட்டா இஸ் த கான்செப்ட் இந்த கணக்கை பொறுத்தவரையில் அதுக்கு நமக்கு வேண்டியது வந்து முதல்ல இசட்டுக்கு பொசிஷனை கண்டுபிடிச்சிட்டு பிறகு இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிட வேண்டியதுதான் ரொம்ப ஈஸியான கணக்கு தேங்க்யூ